பூம் ஹீம் தப்பொரு ஷாஜ புத்மகே தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகங்கம் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோதிரை சிக்ஸி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே ஒருவருக்கு தொழில் அமைகிறதுக்கு அல்லது பணம் சேர்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்குதா அல்லது பரிகாரம் இருக்கா அல்லது வந்து அதுக்கு பக்தி முக்கியமாக அதாவது ஒருவருக்கு பணம் சேரணும் அப்படின்னா பக்தி முக்கியமாக அல்லது பயபக்தி முக்கியமாக அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு கிட்டிருக்கோம் பொதுவாகவே ஒருவருக்கு பணம் அதிகமாக சேரணும் அப்படின்னா அவருக்கு தொழில் அமையணும் உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டு பணம் வந்து சம்பாதிக்க முடியும் அதாவது உத்தியோகத்தில் உள்ளவங்க வந்து ஜீவனத்தை வந்து கௌரவமான வகையில் நடத்திக்கிட்டு போக முடியும் ஆனால் அந்த வருமானம் அப்படி வாழ்க்கைங்கிறது வெகுமானமான வகையில் நிறைய வருமானம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் தொழில் இருக்கணும் தொழில் இருந்தால்தான் பத்து நாள் பட்டினி இருந்தால் கூட பத்தாவது நாள் வந்து கண்டிப்பாக ஒரு கௌரவமான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியுங்கிற ஒரு அடிப்படை இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு சிறு யதார்த்தம் அந்த வகையில் இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல முதல்ல வந்து உத்தியோகம் கிடைக்கணும்னு ஆசைப்படுவோம் உத்தியோகத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்க முடியுமா ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன வியாபாரம் செய்ய முடியுமாங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கோம் அப்படி வியாபாரம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடவுளுடைய தேவனுடைய அனுகிரகத்தால் ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் அந்த வியாபாரத்துல நிறைய பேர் வந்து அதாவது நேர்மையை கடைபிடிக்கிறது இல்லை அப்படிங்கறத யதார்த்தத்திலும் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழில் மீது கண்டிப்பாக அக்கறை இருக்கணும் செய்யற தொழிலை வந்து சுத்தமாக செய்யக்கூடியது மற்றவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க இல்ல அப்படிங்கிறத விட அந்த தொழில் ரீதியான ஒரு தர்மம் இருக்கும் இல்லையா அந்த தொழில் தர்மத்தை தொழிலுக்கு உண்டான மனோ தர்மத்தை நிச்சயமாக நம்ம கடைப்பிடிக்கணும் உலகத்தில் எத்தனை சாட்சி இருந்தாலும் மனசாட்சிக்கு மீறிய சாட்சி இல்லை அப்படிங்கிறது அந்த மனசாட்சியை ஆண்டவனுடைய அற்புதத்தை அடிப்படையாக பேசும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் வாழ்ந்து ஜெயிச்சு பிரபலி மாணவர்களுக்கு நிச்சயமாகவே தெரியும் சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து பெரிய பெரிய ஒரு பிரபலி மாணவங்களை கேட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த தொழில் ரீதியான பக்தி நிச்சயமாகவே இருந்துகிட்ருக்கும் சாதாரணமாக அன்றாடம் காட்சி வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வாங்கும்போது அந்த அரிசி சிந்துனா கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் பெரிய பெரிய பணக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சில வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரபலியம் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு அரிசி வந்து வேஸ்ட்டா போனா கூட சிதற போனால் கூட அது வந்து நமக்கு இந்த மாதிரி சிக்கனமாக இருக்கணும் அது வந்து நம்ம கவனமாக இருந்துட்டு இருக்கணும் பொருள் மீது அக்கறையாக இருக்கணும்ங்கிற விஷயத்தை வந்து கடைப்பிடிப்பாங்க வாழ்க்கையில வந்து ப்ராப்ளம் உள்ளவங்களை விட எங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும் அந்த விஷயங்களை நாமளும் கொஞ்சம் கடைபிடிச்சோம் அப்படின்னா நாமளும் அந்த பிரபலியம் நம்ம ஸ்தானத்துக்கு போக முடியும் பிரபலிய யோகமே இல்லாமல் இருந்தால் கூட தொழில் செய்யற உத்தியோகம் செய்யக்கூடிய அந்த பத்து பேர்த்துக்கு உள்ள நீங்கள் வந்து முதன்மையான வாழ்க்கையை வாழ முடியும் ஒரு ஒரு முதன்மையான விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு முத்தாய்ப்பா சொல்ல கடன் கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் வந்து சாதாரணமாக முடி திருத்தவராக இருந்தாலும் சரி அல்லது முன்னேற்ற பாதைக்கு வழிகாட்டுவராக இருந்தாலும் சரி அல்லது ஆன்மீக சம்மந்தப்பட்ட சொற்பொழிவாக இருந்தாலும் சரி அல்லது மத போதகராக இருந்தாலும் சரி அவங்க அவங்க அவங்களுடைய மனசாட்சிக்கு கட்டப்பட்டு மத குற்றங்களை ஏற்படுத்தாத அளவுக்கு மனித மனங்களை மதம் அப்படிங்கிற விட மனித மனங்களை நேசித்து ஒரு சில விஷயங்களை வந்து உண்மையாக சொல்லும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வணங்குற தெய்வம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வழிகாட்டித்தான் ஆகணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு அடிப்படையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு அமைச்ச தொழில் எதுவாக இருந்தாலும் செய்கிற தொழிலை வந்து சுத்தமாக செய்யணும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குதுங்க சாதாரணமாக அரிசி வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து சாதாரண பருப்பு வியாபாரமாக இருந்தாலும் சரி சாதாரண செருப்பு வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்கிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து சுத்தப்படுத்தி சுகாதாரமான முறையில் மற்றவங்களுக்கு கொடுக்கறது பேசும்போது அடுத்தவங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தையை அதிகமாக பேசுறது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தொழிலில் வந்து உங்களுடைய வாடிக்கையாளர் வந்து அவங்களுடைய மனசு கோணாமல் நடந்துக்கிறது அந்த தொழிலில் வந்து பக்தி பக்தி அப்படிங்கிறது வந்து தொழில் ரீதியான பக்தி அதற்கப்புறம் பயபக்தின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா பயபக்தி அப்படிங்கிறது பக்திங்கிறது நீங்க செய்யக்கூடிய தொழில் இருக்கக்கூடியது பயபக்தி அப்படிங்கிறது வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு நல்லது நடக்கணும் அந்த பொருள் மூலமாக எந்த ஒரு கெடுதல் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை நீங்கள் வச்சுக்கணும் நமக்கு தொழில் நடக்கணும் நமக்கு வாடிக்கையாளர் வரணும் வாடிக்கையாளர் வர்ற அளவுக்கு நான் வசிய சக்தி வச்சுக்கணும் வசிய சம்மந்தப்பட்ட விஷயங்களை பூஜை பண்ணணும் நமக்கு வந்து வருமானம் வரணுங்கிற வேண்டுதல் நிறைய பேர் வச்சுக்கிறோம் ஆனால் வரக்கூடிய வாடிக்கையாளர் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்மளை பார்த்தவங்க நல்லா இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ஓரளவு பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யோகம் உள்ள யோகமுள்ள தான் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அப்போ உங்களை சந்தித்ததுக்கப்புறம் அவங்க யோகா உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதன் காரணமாக அவங்க கண்டிப்பாக நல்லா இருந்துகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து நீங்களும் நல்லா இருக்க முடியும் புண்ணியம் அப்படிங்கிறது கண்ணியமாக சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்போ ஒரு தொழில் அப்படிங்கிறத விட பல தொழில் உருவாக்கக்கூடிய அல்லது இருக்கிற தொழிலேயே வந்து பல கிளைகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது சரியான திதியில் சரியான ஒரு மா மனுஷால வச்சு ஒரு சிறிய கடை ஆரம்பித்தவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகமெங்கும் பெயர் சொல்கிற அளவுக்கு பெரிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குதுங்க அதாவது பவன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூன்று எழுத்து தான் அந்த பவன் அப்படிங்கிற மூன்று எழுத்து வந்து எல்லோருமே எவ்வளவு பவன் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட சரவண பவன் அப்படிங்கிறது வந்து முக்கியமான திதியில் அதுவும் கிருபானந்த வாரியார் அவர்கள் மாபெரும் ஒரு மகத்துவம் பெற்ற மறைந்த எல்லோருடைய ஆன்மீக மனதிலும் நிறைந்த திரு கிருபானந்த வாரியார் அருளாளர் கிருபானந்த வாரியார் அவர்கள் வந்து ஆரம்பித்து வச்ச அந்த கடை வந்து அந்த பவன் வந்து உலகம் முழுவதும் பெரிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய பிரபலியத்தை ஏற்படுத்திச்சு சாதாரண சைவ சாப்பாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு மகத்துவத்தை மிகப்பெரிய ஒரு பிரபலியத்தை மிகப்பெரிய ஒரு பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது அப்படிங்கிறது தான் எதார்த்தத்திலும் யதார்த்தமாக வந்துட்டு இருக்குது அதே அருளாளர் கிருபானந்த வாரியார் எத்தனையோ கடைகளை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் எத்தனையோ தொழில் ஆரம்பித்து வச்சிருந்தாலும் இந்த பவன் மட்டும் நினைச்சு நிற்கிறதுக்கு இன்னொரு காரணம் ஒன்று அந்த திதி ஒரு சில திதிகள் விதிகளை நிலையை மாற்றக்கூடிய வல்லமையை கொடுக்கணுங்கிற விஷயத்தை உணர்த்துவதற்காக அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு இந்த மாதிரியான பிரபலம் அமைஞ்சதுங்கிற விஷயத்தை உங்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நிறைய பேர் வந்து தொழில் ஆரம்பிக்க முடியல தொழில் அமையல அப்படிங்கிற ஆர்வம் வந்துட்டு இருக்கும் தொழில் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதற்கான ஒரு ஆத்ம ரீதியான உழைப்புங்கிறது கம்மியாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துட்டு இருக்குது சாதாரண சைவ சாப்பாட்டில் கூட அந்த பவன் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதே அரிசி அதே பருப்பு அதே மிளகாய் அதே உப்பு ஆனால் அதை வந்து சுத்தமான முறையில் தயாரிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினால தான் இன்னைக்கு எத்தனையோ உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்திருந்தால் கூட அதற்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சுத்தம் அப்படிங்கிறது இந்த சுத்தம் மட்டும் இல்லாமல் மனோ சுத்தத்தோடு ஒரு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் சாதாரணமாக நம்மகிட்ட வேலை செய்கிறாங்க நீங்களே வேலை செய்ய ஊழியருக்கு கூட அங்கலாப் இல்லாமல் அருவறுப்பு இல்லாமல் சங்கடப்படாமல் சந்தோஷத்தோடு சம்பளம் கொடுத்து பாருங்கள் அவர் நல்லா இருக்கிறார் இல்லையோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க முடியும் விஷயத்தை அனுபவத்தின் மூலமாக நான் உணர்ந்து சொல்கிறேங்க யாராக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய அவருக்கு சேர வேண்டிய கடனாக இருந்தாலும் சரி அவருக்கு சேர வேண்டிய உத்தியோக சம்பளமாக இருந்தாலும் சரி அவருக்கு கொடுக்க வேண்டிய வேறு வகையான பாக்கியாக இருந்தாலும் சரி திருப்தியோடு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திங்க நிச்சயமாக உங்களுடைய பாக்கியும்பிலேயோ வாழ்க்கையிலேயோ குடும்பத்திலேயோ அதிருப்தி இருந்தால் கூட அது திருப்தியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த அருள் சம்பந்தப்பட்ட வாழ்வதற்கு தொழில் வந்து நல்லா அமைவதற்கு தொழில் போட்டி நிறைய பொறாமல் வசிய பூச்சி பண்ணி நம்ம வசிய மந்திரத்தை அப்படின்னா வாடிக்கையாளர் நம்ம வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஒரு சில பேருக்கு வந்து குறிப்பிட்ட முதலாளிகிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு அந்த முதலாளிக்கே தெரியாமல் ஒரு சில சூட்சங்களை கையாண்டு இவர் தனியாக அதே தொழிலை ஆரம்பிப்பார் அந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறது தவறு கிடையாது ஏன்னா தொழிலாளி தொழிலாளியாகவே இருக்கக்கூடாது முதலாளி ஆகணும் அப்படிங்கிறதான் ஒரு முன்னேற்றமான விதியாக இருக்குது அப்படி இருக்கக்கூடிய தொழிலை வந்து அவர்கிட்டவே கற்றுக்கிட்டு அவருக்கு முன்னாடியே அவருக்கு எதிராகவே வந்து போட்டியாக தொழில் ஆரம்பிக்கும் பொழுது வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுது அதுலேயும் பாவம் இருக்கணுங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து மறந்துட வேண்டாங்க நம்ம ஜாதகத்தில் நமக்கு யோகம் இருக்கும்போது குறிப்பிட்ட யோக காலங்களில் நல்லா இருக்க முடியும் ஆனால் அதே யோகம் வந்து உங்களுக்கு வந்து அவயோகமாக மாறும்பொழுது அல்லது நல்ல நேரம் வந்து முடியும் பொழுது கண்டிப்பாக எந்த அளவுக்கு நம்ம மேலே

பொதுவாகவே ஊதுபத்தியை விட மெழுகுவர்த்தியை விட உன்னதமான வாழ்க்கைக்கு உங்களுடைய சுய புக்தியோடு கூடிய பய பக்தியே முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்